ஹலோ எவ்ரிவான் கல்வி அப்படிங்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கையின் ஒளி விளக்கு தான் சொல்லணும் ஒரு சாதாரண மனுஷனை ஒரு நல்ல பண்பாளனா மாத்துறதுல கல்விக்கு மிக முக்கியமான பங்கு இருந்துட்டு இருக்கு இந்த முக்கியத்துவத்தை அறிந்து கவர்மெண்ட் வந்து நமக்காக ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க அதுதான் கட்டாய கல்வி உரிமை சட்டம் அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன் ஸோ இந்த ஆக்ட் கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே பிரைமரி எஜுகேஷன் கிடச்சிருக்கணும் அதாவது ஃபர்ஸ்ட் இருந்து எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் ஸோ அதை கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பிரைவேட் ஸ்கூல்ஸ்லயும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் தீட்ஸ் வந்து

சோ இந்த ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா டுவெண்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்கூலோட சீட்ஸ் வந்து ஃப்ரீ சீட்ஸா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க சோ நீங்க இங்கே படிக்கிறதுக்கு எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவை கிடையாது இப்போ நீங்க கோவிட்னால அஃபெக்ட் ஆயிருந்தீங்க இல்ல பெற்றோர்கள் இழந்த குழந்தைங்களா இருந்தாங்கன்னா அவங்களையும் இந்த ஆர்டி ஆக்ட் கீழே பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல ஃப்ரீ எஜுகேஷனுக்கு சேர்த்துக்க முடியும் ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப ஆக்ட் கீழே எப்படி ப்ராசஸ் அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஜூலை பிஃப்த் வந்து இதுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு அதோட எண்டிங் டேட் வந்து பார்த்தா தேர்ட் ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ ஆர்டி கீழ ரிசர்வ் சீட்ஸ் எவ்ளோ அப்படின்னு பார்த்தா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் தீட்ஸ் தென் அதே போல இதுக்கான ஈவென்ட் ஸ்கெட்யூல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணி அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்தெந்த ஸ்கூலில் வந்து நீங்க அட்மிஷன் போட்டிருக்கீங்களோ அவங்க வந்து ஒரு லிஸ்ட் அனுப்புவாங்க ஸோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா நீங்க வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த நபரா இருக்கணும் அதே போல உங்களுடைய ஆண்டு வருமானம் டூ லேக்கு கம்மியா இருக்கணும் இரண்டு லட்சத்துக்கும் கம்மியா இருக்கணும் அதே போல் ஊனமுற்ற குழந்தைகள் இல்லை ஹெச்ஐவி அஃபெக்ட் எடுக்கும் இதில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஃபோட்டோகிராஃப் அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் அவங்களோட ஆதார் கார்டு தென் அவங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் பேரண்டோட இன்கம் சர்டிஃபிகேட் வேணும் அதே போல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் கேட்டகரிக்காக அந்த சர்டிஃபிகேட் கேட்பாங்க இப்போது இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆர்டிஇடிஎன் ஸ்கூல்ஸ் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆர்டிஇன் வர்றதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டில் எந்தெந்த ஸ்கூல்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சீட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நான் எங்கள் எக்ஸாம்பிளுக்கு கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன் எந்தெந்த ஸ்கூல்ஸில் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு இங்கே வியூ ஆயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் நீங்கள் போயிட்டு இங்கே ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் சைல்டோட நேம் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பேரண்ட் டீடைல்ஸ் கொடுத்துக்கலாம் தென் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்த ஸ்கூலோட லிஸ்ட்டு வந்து அதில் போட்டு டைப் பண்ணும்போது நீங்கள் இந்த அப்ளிகேஷனை சப்மிட்டும் பண்ணிக்க முடியும் இந்த சப்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க ரிவ்யூ பண்ணி அட்மிஷனையும் போட்டுருவாங்க அந்த லிஸ்ட்டை வெளியே விடுவாங்க அதை பார்த்துட்டு எந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கும் இங்க போய் உங்க குழந்தைய அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டுக்க முடியும் ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க ஸோ இப்போ இந்த ஸ்கீம் வந்து ஆக்டிவ்ல இருக்கு ஜூலை ஃபிஃப்த் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆகஸ்ட் தேர்ட் தான் லாஸ்ட் டேட் ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ இல்லை நீங்கள் எல்கேஜி சேர்த்த போறீங்க அப்படின்னா நிச்சயமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணி பயன்பெறணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தென் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களோட எல்லாம் ஷேர் பண்ணுங்க தென் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்